அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துடி மீனன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும்னா கடலுக்கு வந்திருக்கோம். கடல் மேலே வந்து ஒரு சமையல், சூப்பரான சமையலுங்க. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, எத்தனை சமையல் வந்து செஞ்சு வச்சு எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உண்மைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்ஸையும் தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மீனை தான் கழுவிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் சங்குக்குன்னு வரும்போது வந்து கரையிலேயே மீனை வந்து வாங்கிட்டு வருவோம். இடையில வரும்போது தூண்டி போடுவோம். தூண்டியில் வந்து மீன் கடிச்சிச்சுன்னா அது வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் மீன் கடிக்கலை, கடிக்காத பட்சத்தில் கரையிலே வாங்கிட்டு வர மீனை தான் இப்போ கழுவிட்டுருக்காங்க. அந்த கழுவிட்டு இருக்கிற மீனை வந்து பொறிக்க போகிறோம். ஒரு பக்கம் வந்து பொரியல் ஓடும், ஒரு பக்கம் அப்படி இப்படின்னு வேலைகள் ஓடிட்டே இருக்கும் பாருங்கள். மீனை வந்து கரையில் வந்து ரொம்ப பேர் விற்றுட்ருப்பாங்க. சங்குக்குன்னு போகிறதுனால திரேஸ்வரத்தில் வந்து காலை விடிய காலையிலே மீன் வந்து வாங்கி வச்சு விற்றுட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்மளுக்கு தேவையான மீனை மட்டும் வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். இப்போ நாங்கள் என்ன மீனை வெட்டிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக விலை மீனை தான் வெட்டிகிட்ருக்கோம். வெட்டி அதை வந்து நல்லா செவிலெலாம் சுரண்டிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்ருக்கோம் பாருங்கள். கடல் மேலே வச்சுட்டு வந்து நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து உட்காந்துட்டுலாம் எந்த வேலைகளுமே பார்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அங்கிட்டு ஆடிக்கிட்டே கிடக்குமா, நம்மளும் அதுக்கேற்ற மாதிரியே அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம அந்த இதில் தண்ணி பிடிச்சா கூட நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து கொட்டிக்கிட்டு அங்கிட்டு அலம்பிக்கிட்டே தாங்க இருக்கும் கடலில். என்ன காற்றும் அந்தளவு ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதுதான் நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்க்கும்போது வந்து போட்டில் வந்து ரொம்ப பேர் இருந்திருப்பாங்க. என்னடா இப்போ ஒரு ஆளுகளே காணும் அப்படின்னு நினைப்பீங்க. நாங்கள் வந்து இப்போ மேலே வந்து அஞ்சே பேர் தான் இருக்கோம். மற்ற இருந்த ஆளுக்கு எல்லாருமே தண்ணிக்குள்ளே இறங்கிட்டாங்க. தண்ணிக்குள்ளே இறங்கி அவங்களோட வேலையை வந்து சங்கு எடுக்கிறது தான் அவங்களோட வேலை. அதனால் சங்கு எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே மேலே வந்து இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாமே வெட்டிகிட்ருக்கோம். இந்த மீனை வந்து நாங்கள் வந்து குழம்பு வைக்கலை. இப்போ வந்து நாங்கள் வந்து என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சோறு தான் கிண்ட போகிறோம். அது போக மீனை வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். முட்டை கிரேவி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல், இது எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். மீனுக்கு வந்து இப்போ வந்து மசாலா பொடி போடுறோம். இந்த மசாலா பொடியிலேருந்து உப்பு எல்லாமே இருக்கும். அதனால் போட்டு ரெண்டு குழுக்கு குலுக்கிட்டு, ஒரு மசாலா பொடி கிடையாது, இந்த ஒரு மூணு மீனுக்கு வந்து ரெண்டு பாக்கெட்டு மசாலா பொடி போடுறோம். இந்த மசாலா பொடியெலாம் போட்டுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நாங்கள் வந்து வெயிலில் வந்து காய வைப்போம். வெயிலில் காய வைக்கும்போது அந்த மீன் வந்து நல்ல மசாலா எல்லாமே நல்லா ஒட்டிக்கிறோம். நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது வந்து அது வந்து கலண்டு ஓடாது மசாலா. அவ்வளோதான் காய வச்சாச்சு. இனிமேல் நான் பையை எடுத்துக்கிற வேண்டிதான். இது முட்டைக்கோஸ் பொரியல் கண்டி. முட்டைக்கோஸ் பொரியல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க, செம்ம டேஸ்ட்டு. நம்ம சமையலை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, வள்ளத்துக்குள்ளே வச்சு தான் சமையலே நடக்கும். என்கிட்ட காற்றுலாம் நிற்காது, சிலிண்டர் பக்கத்துலேயே இருக்கும். சிலிண்டர் வச்சு தான் அந்த கேஸ் அடுப்பில் வந்து நடக்கும். இப்போ வந்து சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து தேவையான வெங்காயம் போட்டு, நம்மளுக்கு வந்து இந்த கறி மசாலா பட்டை பாக்கெட்லாம் இருக்கும்ல, அதில் வந்து எல்லாமே இருக்கும்ல, அதை தான் இப்போ வந்து பிச்சு பிச்சு எல்லாத்தையும் உள்ளே போடுவாங்க. அது வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு பாக்கெட்டு உள்ளே போடுறாங்க. இந்த பிளாஸ்டிக்லாம் இருக்குல்ல, இந்த பிளாஸ்டிக்லாம் நாங்கள் வந்து கடலில் வந்து எக்காரணம் கொண்டு போட்டுற மாட்டோம். அதை வந்து தனியாகவே எடுத்து ஒரு இது மாதிரி வச்சுக்கிடுவோம், குப்பை தொட்டி மாதிரி கச்சாவில் வந்து செஞ்சு வச்சுக்கிடுவோம். அதுக்குள்ளே தான் போட்டு கரையில் வந்து தான் குப்பை தொட்டியில் தான் வந்து கொண்டு வந்து போடுவோம். இந்த இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறதும் செம்ம ரிஸ்க்குங்க. ஏன்னா வள்ளம் வந்து அங்கிட்டு ஆடிட்டு இருக்கும்போது சில சமயம்லாம் சட்டிலாம் பிறன்றோம். பிறண்டுச்சுன்னா நம்ம உட்காந்துருக்கும் போது கீழே கொட்டிடும். அப்போ எந்த நிலைமையில் உட்காந்து இந்த இதில் சமையல் வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம வீட்டில் வச்சு வேலை பார்க்குறது வேறு, இங்கே கடல் மேலே வச்சு சமையல் வேலை பார்க்குறது வந்து பயங்கரமான ரிஸ்க்கு. பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டாச்சு.
உள்ளே வந்து நம்ம உட்காந்துருக்கும் போது வந்து என்னடா இன்ஜின் சவுண்டு மெதுவாக கேட்குது அப்படின்னு நினைக்காதீங்க, பயங்கரமாக கேட்கும். இன்ஜின் சவுண்டு மட்டும்தான் கேட்கும், நம்ம பக்கத்தில் பேசுகிறது வந்து ரொம்ப கத்தி கத்தி பேச வேண்டியதாக இருக்கும், அப்படி கேட்குங்க சவுண்டு. ஏன்னா இன்ஜின் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், இதில் இருந்தால் ஏர் எடுத்து கீழே வந்து பம்ப் பண்ணி அனுப்புகிறாங்க எல்லாத்துக்குமே. ஒரு 10 பேர் தண்ணிக்குள்ளே இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிற சிலிண்டர் இது மூலிமா போகுது, கம்ப்ரஸர் மூலிமா. இப்போ கொஞ்சம் போல் தண்ணியை ஊற்றி அப்படியே வேக வச்சிட வேண்டியதான். வேக வச்சுட்டா சூப்பராக இருந்துச்சுங்க தக்காளி சோறு. அப்படியே போட்டு தக்காளி வச்சு ஆண்டா சோறு வந்து நாங்கள் காலையிலேயே பொங்கிட்டோம். ஆமாம், அந்த காலையிலேயே ஒரு ரவுண்டு நம்ம சாப்பிட்டோம்ல, பெரிய சட்டியில் தான் பொங்குவோம். ஒரு ரவுண்டு சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் இது பண்ணுறது. இது வந்து எல்லாமே மளியலை எல்லாம் போட்டதுக்கப்புறம் மேலே தூக்கி கொடுத்தாச்சு பாருங்கள். இனிமேல் மேலே வச்சு நம்ம வந்து சோறை வந்து பிரட்ட வேண்டியதான். அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து வேறு வேலை அடுத்தடுத்து வேலைகள் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம கரையில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பசிக்குதோ இல்லையோ, ஆனால் கடல் மேலே வந்து ஒரு நம்மளுக்கு வந்து பயங்கரமாக பசிக்குங்க. நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பசி வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து சாப்பாடு கண்டிப்பாக இருந்தே ஆகணும், சாப்பாடு தண்ணி இதெல்லாம் இருந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். காலையிலே ஒரு ரவுண்டு வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் தண்ணிக்குள்ளே இறங்கியிருக்காங்க. இனிமேல் நம்மளுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் கழித்து தான் மேலே வந்து மறுபடியும் வந்து சாப்பிட வருவாங்க. எல்லாருமே மறுபடியும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளே இறங்கிடுவாங்க. ரிட்டன் மறுபடியும் கரெக்டாக நம்ம கரைக்கு வர நம்மளுக்கு வந்து 5 மணி 6 மணி ஆயிரும். இதில் வந்து எந்த பொடியுமே சேர்க்கலை, நம்மளுக்கு வந்து அந்த பட்டை இது தானே சேர்த்தோம், அது மட்டும்தான். எனக்கு தக்காளி சோறில் பொடி சேர்ப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளியும் போட்டு வதக்கினதையும் போட்டு கொஞ்சம் சோறையும் போட்டு நல்லா பிரட்டி முடிச்சாச்சு. இதே மாதிரி வள்ளம் சுற்றி சுற்றி கிடக்கும், அந்த எல்லா வள்ளங்கள்லேயும் இதே ப்ராசஸ் தாங்க நடக்கும். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சாப்பாடும் இப்படி தான் வச்சுருக்கே இருப்பாங்க எல்லோரும். சாப்பாடெலாம் பொங்கினதுக்கப்புறம் நெய் அப்படியே ஊற்றி விட்டாச்சு. நெய் வாசம் அப்படியே தூக்குது. இப்போ வந்து நம்ம மீனை பொரிச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா, விளைமீனை நம்ம மசாலாவை தடவி நல்லா காய வச்சுருந்தோம். அந்த விளைமீனா நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு. கடைசியாக 3 மண்டை மட்டும் கிடக்கு, மற்ற எல்லா துண்டையும் பொறிச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு இதை பார்க்கும்போதெல்லாம் சாப்பிட்ணும் தோணுச்சுன்னா சொல்லுங்க என்ன கமெண்ட்ஸில். இப்போ ஒருத்தவங்க மட்டும் மேலே ஏறி வந்தாங்க, அவங்க தான் இப்போ சாப்பிட போகிறாங்க. இப்போ தக்காளி சோறு எடுத்து வச்சுக்க வேண்டியதான், நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம வந்து போட்டு சாப்பிட வேண்டியதான். எங்கேயுமே வந்து நம்மளுக்கு வந்து அளவுலாம் கிடையாது, சாப்பிட்றதுக்கு நம்ம எவ்வளோ நாள் நினச்சி சாப்பிட்லாம். இப்போ மீன் பொரிச்ச மீன் எடுத்தாச்சு, அது போக வந்து நம்மளுக்கு வந்து முட்டைக்கோசு பொரியல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த முட்டை தொக்கு இது
அவ்வளோதான், அப்படியே வெள்ளத்தில் உட்காந்து அட்டியில் உட்காந்து அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. நானும் பொறுமையாக இருந்து பார்த்தேன், நம்மளுக்கு பசி தாங்க முடியல, சரி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டை கழுவிட்டு இருக்க பாருங்க. இது வந்து இன்ஜின்லேருந்து தண்ணி வந்து அந்த கூலிங் பண்ணமுள்ள தண்ணி இன்ஜினை, அந்த தண்ணி தான் ஓடிட்டுருக்கோம். அதை வச்சு தான் தட்டு எல்லாத்தையும் கழுவிக்கிடுவோம். கடல் தண்ணி தான், நல்லா ஃபோர்ஸாகவே ஒரு நல்லா அடித்து நம்ம கழுவி எடுத்துக்கிற வேண்டி தான். நல்லா தக்காளி சோறு போட்டுக்கிட்டு அப்படியே முட்டைக்கோசை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரே ஒரு மீன் துண்டு என்ற நான் ஒரு மீன் துண்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு முட்டை இருந்துச்சு, அந்த முட்டையை சாப்பிட்றதுக்காண்டு போயிட்டேன். முட்டை கிரேவி கொஞ்சம் ரொம்ப எடுத்தேன். முட்டை கிரேவிலாம் டேஸ்ட்டை நினச்சிங்கடா, அப்பா வேறு லெவலில் இருந்துச்சு முட்டை கிரேவி. இதெல்லாம் ரசமும் ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்ம எங்கே உட்காந்து சாப்பிட்டாலும் சரி, இந்த எப்போனாலும் இந்த கடல் மேலே அணியத்தில் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சுகமே தனின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அணியை வந்து எப்பயுமே தூக்கி தூக்கி போடும், போட்டோட முன்பகுதி தான் அணியன்னு சொல்லுவேன். அது வந்து அப்படி தூக்கி தூக்கி போகிறனால நம்ம சாப்பிடும்போது அந்த ஃபீல் வந்து செம்மையாக இருக்குங்க. நீங்கள் இப்போ சாப்பிட வரவங்களும் பின்னாடி வந்து எனக்கு பின்னாடி கப்பல்லாம் கிடக்கும், எவ்வளோ தாளத்தில் வந்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ தக்காளி சோறு உண்மைக்கு சொல்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது போக அந்த முட்டை கிரேவி, முட்டைக்கோசு, மீன் பொரியல் எல்லாமே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. நான் இப்போ சொல்லும் போதே எனக்கு வந்து எச்சு ஊறிக்கிட்டு இருக்கு அந்தளவு. நல்லா ஒரு பிடி பிடிச்சிட்டேன், இதை சாப்பிட்டேன்ல, இது சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு சாப்பாடு வாங்கி போட்டு நல்லா சாப்பிட்டேன். மீன் நம்ம ஒரு மீன் எடுத்துக்கனால கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம தூத்துக்குடி மீனோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. நன்றி, வணக்கம்.